பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அஞ்சலி, ராஜாவை பார்த்துட்டு வரியா? ஆமாமா, இறந்து போன பொண்ண பத்தி அவருக்கு ஏதாவது தெரியுமானு கேட்க போனேன். அஞ்சலி, ராஜாவுக்கு தெரிஞ்சது அவன் முன்னாடியே நம்ம கிட்ட சொல்லிருப்பானமா? இப்படி அவசரப்பட்டு நீயே ராஜாவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டிய. என்ன பாக்குற? நான் உண்மையதான் சொல்றேன். என்ன உண்மை? நீ எதுக்காக ராஜா கிட்ட அந்த பொண்ணை பத்தி விசாரிக்க போன? விசாரிச்சா என்ன தப்பு? அவருக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதை வச்சு அவரை காப்பாத்திடலாம்ல. நீயே போய் காட்டி கொடுத்துட்டு இப்ப காப்பாத்துவன வேற சொல்ற. நான் காட்டி கொடுத்தேனா? நான் அந்த பொண்ண பத்தி விசாரிக்க தானே போன. நீ எதுக்கு தேவையில்லாம இந்த விஷயத்துக்குள்ள வர? நீ உன் வேலைய பாரு. ராஜாவை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். ஏன் அஞ்சலி, எப்படி காப்பாத்தணும்னு சொல்ல? நானும் தான் தெரிஞ்சுக்கிறேனே. ஜெயராமா, அஞ்சலி சொல்றது இருக்கட்டும், நீ எதை வச்சு அஞ்சலியே ராஜாவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டான்னு சொல்ற? அதுவா பாட்டி, அஞ்சலி ராஜா கிட்ட அந்த பொண்ணை பத்தி விசாரிக்க போனால, ஏற்கனவே ராஜா போலீஸ் கிட்ட அந்த பொண்ணை பத்தி தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அஞ்சலி கேட்டு தெரியும்னு சொல்லியிருந்தானா, போலீஸ்காரங்க விசாரிக்கிற விதத்துல அவனை விசாரிப்பாங்க. அத வச்சு ராஜாவுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துருவாங்க. அதனாலதான் சொல்றேன் பாட்டி. ஏன் அஞ்சலி, நீ என்ன மோட்டிவ்ல ராஜா கிட்ட அந்த பொண்ணை பத்தி விசாரிக்க போன? அந்த பொண்ணு யாரு என்னன்னு ராஜாவுக்கு தெரிஞ்சிருந்தா, அந்த பொண்ணோட ரிலேட்டிவ்ஸ் இல்ல அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட்ல யார் இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட அந்த பொண்ணு சம்பந்தமா நமக்கு யூஸ்ஃபுல்லான எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு கேக்குறதுக்காக தான் நான் போனேன். கேட்டியா ராஜா என்ன சொன்னா? அதான், அந்த பொண்ணை பத்தி எதுவும் அவருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா தப்பிச்சிட்டான். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? நான் ராஜா நல்லதுக்காக தான் சொன்னேன். இன்னும் ரெண்டு மூணு நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ராஜா ஜெயில இருக்கான். அவன் எப்ப வெளிய வர்றது? எப்ப அஞ்சலி கழுத்துல தாலிய கட்டுறது? எனக்கு ஏதோ இந்த கல்யாணம் நடக்குமான்னு சந்தேகமாவே இருக்கு. நீங்க எதுக்கும் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. எதுக்கு தேவையில்லாம ஜெயிலுக்கு போறவனுக்கு கல்யாணம் நடத்திக்கிட்டு? ஜெயராமா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். இவங்க கல்யாண விஷயத்துல நீ தலையிடாத. ராஜா தலையே தப்புமானு தெரியல, என்ன தலையிடாதன்னு சொல்றாங்க, எப்படியோ போங்க. அஞ்சலி, நான் இன்னொரு விஷயம் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ ராஜா கிட்ட அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சியே, ராஜா ஒருவேளை அஞ்சலியே நம்மள பத்தி சந்தேகப்படுறாளேன்னு நினைச்சிருக்க மாட்டான்? என்னங்க இவன், இங்க இருந்து போக சொல்லுங்க. இவன் நம்மள குழப்பறதுக்கு ஏதோ ஏதோ பேசிட்டு இருக்கான். இவன் பேச பேச எனக்கு கோவம் கோவமா வருது. அத்த, என் புருஷா அப்படி என்ன தப்பா சொல்லிட்டாருன்னு இப்ப உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது? அவர் என்ன பொய்யா சொன்னாரு? நடந்துட்டு இருக்கிற எதார்த்தத்தை தானே சொன்னாரு? இவர் வாயெல்லாம் நீங்க ஈஸியா மூடி விட்டுலாம், ஆனா ஊருக்காரங்க வாயெல்லாம் உங்களால மூட முடியுமா? வெளிய போய் கேட்டு பாருங்க. தலை காட்ட முடியல. எல்லாரும் மாமாவை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. யாரு யார் அப்படி பேசுறா? யாராவது என் பையனை பத்தி தப்பா பேசுனாங்க அவ்வளவுதான். நாங்க பேசல அத்த, ஊர்ல இருக்கிற எல்லாரும் பேசுறாங்க. எல்லார்கிட்டயும் நீங்க சண்டைக்கு போக முடியுமா? ஏய், யார்கிட்டயும் போய் என் பையன் நல்லவன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. அவங்களுக்கு எல்லாம் என் பையனை பத்தி நல்லாவே தெரியும். ராஜா சொக்க தங்கம். உங்க தங்கத்தை தான் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு உரசி பாத்துட்டு இருக்காங்களே. ஏய் மா, கத்தாதீங்கம்மா. ஏன் இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? நான் என்னமோ உங்க பையனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்த மாதிரி ஏன் மேல கோவப்பட்டு இருக்கீங்க? என்ன ஐஸ்வர்யா? சரி, ராஜா ஒரு கொலை குற்றவாளியா இருந்துடக்கூடாது. அவர் ரிலீஸ் ஆகி வந்து அஞ்சலி கழுத்துல தாலிய கட்டி உங்க ஆசையை நிறைவேற்றணும் தான் நானும் நினைக்கிறேன். ஆனா கடவுளும் காவல்துறையும்
என்ன முடிவு பண்ண போறாங்கன்னு தெரியலையே. கடவுள் என்ன முடிவு பண்ணிருக்காருன்னு தெரியாது, ஆனா காவல்துறை என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போமா? கேட்டுருவோம். எங்க யாருக்கு போன் பண்றீங்க? கமிஷனர். எஸ், ஹலோ சார். சார், நான் பரமேஸ்வரன் பேசுறேன். ஆ பரமேஸ்வர், நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன். என்ன, ஏதோ ராஜாவை கொலைகேஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமே? ஆமா சார், அது விஷயமா தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு கூப்பிட்டேன். எவிடன்ஸ் எல்லாமே ராஜாவுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். சார், ராஜா பத்தி உங்களுக்கு தெரியாதா? ராஜா மேல பழி சுமத்துறதுக்காகவே யாரோ இப்படி செஞ்சிருக்காங்க சார். அவங்களை சும்மா விடக்கூடாது சார். தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள தப்பிக்க விட்டுறக்கூடாது சார். சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். ஷூர். சார், ராஜா அந்த பொண்ணை பார்த்ததே இல்லைன்னு சொல்றான் சார். எனக்கு தெரிஞ்சு ராஜா அந்த விஷயத்துல பொய் சொல்ல சார். நீங்க ஸ்டெப் எடுத்து காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சு ராஜாவை காப்பாத்தி கொடுத்தீங்கன்னா நான் சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன் சார். ஓகே, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ அஞ்சலி. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதம்மா. இனிமே இந்த கேஸ கமிஷனர் பார்த்துப்பார். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு கண்டிப்பா நம்ம ராஜாவை ரிலீஸ் பண்ணிடுவார். நீ தைரியமா இரு. என்னாச்சு ஜெய்க்கு? அவர் முகமே சரியில்லையே. மாமா கமிஷனர் கிட்ட பேசினதுக்கு இவரையே இவ்வளவு டென்ஷன் ஆகி போறாரு. என்னவா இருக்கும்? ஹலோ டேய், ராஜா கேஸ் சிட்டி கமிஷனர் கைக்கு போக போதுரா? இப்ப வரைக்கும் ராஜா தான் அக்யூஸ்ட்னு போலீஸ் டிபார்ட்மெண்டே நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா கமிஷனர் உள்ள பூந்து குட்டைய குழப்பினாரே, மொத்த பேரையும் தூக்கிட்டு வந்து வறுத்தெடுத்து வாட்ட போட்டுருவாரு. அக்கா கிட்ட தகவல் சொல்லிட்டு எப்படியாவது எஸ் ஆயிடு, புரியுதா?